கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, கனரா பேங்குடைய ஷேரை நீங்கள் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு நிறைய புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு சில பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அது என்னங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம், இட் மீ வீரா. ஃபஸ்ட்டு, கனரா பேங்குடைய ஷேர்ஸை நிறைய பேர் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் ரீசெண்டாக தான் வந்துச்சு, அதை லைட்டாக நம்ம பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஏன் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? கனரா பேங்குடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் ஜூன் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 27.72% குரோ ஆகிருக்கு. அதாவது 6785 கோடியில் இருந்து இப்போது 8666 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி சீக்வன்ஷியலாக பார்த்தாலும் 8617 கோடியில் இருந்து 8666 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.57% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய டோட்டல் இன்கம் 27.71% குரோ ஆயிருக்கு. 23,352 கோடியில் இருந்து 29,829 கோடியாக அதிகரிச்சிருக்கு. சீக்வன்ஷியலாக பார்த்தாலும் 3.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கனரா பேங்குடைய நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது 3535 கோடி. அதுலேயும் இயர் ஆன் இயர் க்ரோத்துங்கிறது 74.83% இருக்குது. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் பார்த்திங்கன்னா, அது 11.34% இருக்குது. ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 4069 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.20% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத்து பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் க்ரோத்லையும் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் வந்து 11.23% குறைச்சிருக்கிறாங்க. 4584 கோடியாக இருந்தது இப்போ 4069 கோடியாக குறைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த கம்பெனியுடைய ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஜூன் 2022 84.51 இருந்தது இப்போது 88.04 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்டை பொறுத்த வரைக்கும், 6.98 இருந்து 5.15 குறைச்சிருக்காங்க. சீக்வன்ஷியலாக பார்த்தாலும் 5.35 இருந்து 5.15 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஜூன் 2022 2.48 இருந்தது இப்போ 1.57 குறைஞ்சிருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ரெண்டையுமே கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 3.05% இருக்குது. இது 2022 ஜூனில் வந்து 2.78% இருந்துச்சு, அதிலிருந்து 3.05 க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டெபாசிட்டாக இருக்கலாம், ஈல்ட் ஆன் அட்வான்ஸஸாக இருக்கலாம், காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய காஸ்ட் ஆஃப் டெபாசிட் பார்த்தீங்கன்னா, 364,464 கோடியாக இருக்குது. 0.92% இயர் ஆன் இயர் க்ரோத், சீக்வன்ஷியலாக 0.55% டிக்ளைன் ஆகிருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தீங்கன்னா, 0.99% இருக்குது. இது சீக்வன்ஷியலாக பார்த்தா குவார்ட்டர்லி வந்து 0.95 இருந்து 99 அதிகரிச்சிருக்கு. கியூமுலேட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா 0.81 இருந்து 0.99% அதிகரிச்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ வந்து 351.61 ரூபாய் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய கிராஸ் அட்வான்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா, 887,671 கோடியாக இருக்குது. 13.27% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு. ஸோ இவங்களுடைய அட்வான்ஸ் மிக்ஸ், அதாவது யாராருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 45% கொடுத்துருக்காங்க. ரிட்டைல் லோன் 16% இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு வந்து 25% இருக்குது. எம்எஸ்எம்இ செக்டருக்கு 14% லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது பேங்க்குடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஓகேவா? இதை ஃபஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கிறத கேட்கலாம். ஃபஸ்ட்டு மோதிலால் ஓஸ்வால். மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னா, கனரா பேங்குடைய ஷேர் வந்து 425 வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கம்பெனியுடைய லோன் புக் வந்து 15% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெபாசிட் க்ரோத்தும் 7% இருக்குது. அண்ட் மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய லோன் புக்கை நம்ம பார்க்கும்பொழுது அதில் அதிகமான லோனு கார்பரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன் புக் லெட் பை கார்பரேட் அப்படின்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் ரிட்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. அடுத்தது எம்கே குளோபல் என்ன சொல்கிறாங்கன்னா, 375 ரூபா அப்படின்னு கனரா பேங்குடைய டார்கெட்டை நீங்கள் வச்சு எங்கன்றாங்க. ஆக்சுவலாக இப்போ கனரா பேங்குடைய ஷேர் எவ்வளோ இருக்குன்னா, 330 ரூபா ரேஞ்ச் தான் கிடைக்கிட்டு இருக்கு. 337 லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ 375 ரூபாய் அப்படிங்கிறது ரீசனபிள் ப்ரைஸ் தான். இவங்க மட்டும் கிடையாது, டோட்டலாக 13 ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து கனரா பேங்குடைய ஷேர் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் மோதிலால் ஓஸ்வால் சொல்கிறதுக்கு தான் 425 அப்படிங்கிற ஹையஸ்ட் ப்ரைஸாக எனக்கு தெரியுது. ஸோ மற்ற ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கங்க. அடுத்த கட்டமாக ரிலையன்ஸ் குழுமம் வந்து டேட்டா சென்டர் பிஸ்னஸ்லையும் இறங்குறாங்க அப்படிங்கிற செய்தி ரீசெண்டாக வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து இந்த அதானி டேட்டா சென்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பிஸ்னஸில் அவர் இறங்கியிருக்காரு. அதே மாதிரி ரிலையன்ஸ் குழுமமும் டேட்டா சென்டர் பிஸ்னஸில் இறங்குறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பில்லியன் ருபீஸ்.
ஓகே 10 பில்லியன் ருபீஸை டேட்டா சென்டர் பிஸ்னஸ்க்காக முகேஷ் அம்பானி இன்வெஸ்ட் பண்ண போகிறார். இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் வரப்போகுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் 10 பில்லியன் ருபீஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரிலையன்ஸ் யார் கூட சேர்ந்து இதை பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூக்ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கனடாவை சேர்ந்த ஒரு கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ரியாலிட்டிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி, இந்த மூணு பேரும் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரூக்ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு டிஜிட்டல் கனெக்ஷன் அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க. இந்த டிஜிட்டல் கனெக்ஷனுங்கிறது இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து உருவாக்குற ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி இருக்குல்ல, அதனுடைய பிராண்ட் நேம் தான். ஓகேவா? ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இருக்குது. அந்த கம்பெனியுடைய பேர் மெர்குரி ஹோல்டிங் எஸ்ஜி பிடிங்கிறது. பிடினா பாஸ் த்ரூ என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முதல்ல முகேஷ் அம்பானி 3.78 பில்லியன் ருபீஸை இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அதுக்கு பிறகு எப்பப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்தந்த காலகட்டத்தில் இவர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார். அது ஒருவேளை இவருடைய ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா டெட் ஃபண்ட்ஸாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு இந்த மெர்குரி ஹோல்டிங்ஸ் கம்பெனியில் 33.33% ஸ்டேக்கை முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. ரிமைனிங் ஸ்டேக்கை ப்ரூக்ஃபீல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே அதானி இந்த டேட்டா சென்டர் பிசினஸ்க்காக 213 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தான ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கார். அடுத்த கட்டமாக ரிலையன்ஸும் இதுக்குள்ளே குதிக்கிறாங்க. 2025 இந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 5 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதனுடைய க்ரோத் வந்து 40% மேலே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்களும் டேட்டா சென்டருக்குள்ளே இறங்குறாங்க. முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன், இந்த டேட்டா சென்டர் வந்து ரெண்டு இடத்துல அமைய போகுது, ஒன்று சென்னை இன்னொன்று மும்பை. ஓகேவா? ஸோ இது மூலமாக சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ரிலையன்ஸ் பற்றி அடுத்த செய்தி என்னன்னா, ரிலையன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியுடைய ஐபிஓ கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது, எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, QIA அதாவது கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து குறிப்பிட்ட அளவு ஸ்டேக்கை இந்த கம்பெனியில் வாங்க போகிறாங்க, அதாவது ஒரு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சு வந்திருக்கு. அது வந்த பிறகு டக்குன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஷேர்லாம் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிது. உண்மையாக சொன்னால் முகேஷ் அம்பானியை விட ஈஷா அம்பானி சூப்பராக இந்த கம்பெனியை வழிநடத்துகிறாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நல்ல பெயர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இந்த QIA இன்வெஸ்ட்மெண்ட் வருதா வரலையா அப்படிங்கிறது வந்து ஷுவராக தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு தகவல் தான், கன்ஃபார்மாக வந்து இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் 1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தா இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈஷா அம்பானி டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு 18.8% ரிலையன்ஸ் ரிட்டைல் பிஸ்னஸ் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q1 24.48 பில்லியன் ருபீஸ். சப்போஸ் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியுடைய சாவரின் ஃபண்ட் அத்தாரிட்டி அதாவது கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து 1 பில்லியன் அமெரிக்கன் டாலரை ரிலையன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிலையன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸுடைய 1% ஸ்டேக்கை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் ரிட்டைலுடைய ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் ரீசெண்டாக வந்துருச்சு, 92 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருந்து 96 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இதை வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு சில குளோபல் கன்சல்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான இண்டிகேஷனாக தெரியுது, கூடிய சீக்கிரம் ரிலையன்ஸ் ரிட்டைலுடைய ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ரிலையன்ஸ் ரிட்டைல் இல்லாத பிஸ்னஸாக கிராசரி பிஸ்னஸ் ஆரம்பித்து பேக்கரி டைரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸ்மார்ட் பஜார் ஸ்மார்ட் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் புதுசாக அவங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. கேம்பகோலா வாங்கினது இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வருது. அதனால் கூடிய சீக்கிரம் ஐபிஓ வந்து தனி ஒரு கம்பெனியாக கொண்டு வருவாங்க. கனரா பேங்கில் ஆரம்பித்து ரிலையன்ஸ் ரிட்டைல் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தானே தவிர சஜஷனும் ஒரு பேஸும் கொடுக்கறதுக்கு இல்லை. ப்ரோக்கிங் ஃபார்ம் சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கனரா பேங்க் பற்றி. அதனால் இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செமி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.